AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. கொடைக்கானல் செல்வதற்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காட்டுத்தீ உள்ளிட்ட பிரச்சனைகளால் கொடைக்கானல் மலையில் திரும்பும் இடமெல்லாம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி என்ன, மக்களின் மனநிலை என்ன என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலில் கோடை சீசன் என்றால் சுற்றுலா பயணிகள் வருகை உச்சம் தொடும். அங்குள்ள ஏரிகள், அருவிகள், பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகளை காண குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் லட்சக்கணக்கானோர் வருகை தருவர். நடப்பாண்டு கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் எங்கு திரும்பினாலும் மனித தலைகள் தெரியும் அளவிற்கு மக்களின் வருகை சமீப நாட்களில் தென்பட தொடங்கியது. கோடை தொடக்கமே குதூகலமாக இருந்த நிலையில் காட்டுத்தீ சுற்றுலா பயணிகள் மத்தியில் பேரிடியாக விழுந்தது. காட்டுத்தீ காரணமாக மேல்மலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் முதலில் தடை விதித்தது. இதன் அடுத்தபடியாக பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா செல்ல தடை என்ற உத்தரவு சுற்றுலா பயணிகளை வேதனையடைய செய்தது. கரடிச்சோலை, மயிலாடும் பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் எங்கு திரும்பினாலும் தடை என்ற வார்த்தையை கேட்பது அவர்கள் மனதில் சலிப்பை ஏற்படுத்துகிறது. இப்படி தொடர்ச்சியாக கொடைக்கானலுக்கு தடை தடைன்னு சொல்றதுனால சுற்றுலா பயணிகள் வரத்து ரொம்ப குறைவாயிருச்சு. அதனால சுற்றுலாவை நம்பி வியாபாரம் செய்யக்கூடிய எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப வாழ்வாரம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதை நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்கிறோம். இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் இதை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த செல்லத்தடை, போகத்தடை, வரத்தடைன்றதை விரைந்து சரி பண்ணி பொதுமக்களினுடைய வாழ்வாரத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானல் செல்வதற்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை சுற்றுலா பயணிகள் மத்தியில் சற்றே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இ பாஸ், பேரிஜம் ஏரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் செல்ல தடை என்ற உத்தரவுகள் சுற்றுலா பயணிகளின் வருகையை குறைப்பதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. அந்த நடைமுறை சிக்கலை வந்து சரி பண்ணணும்னாக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வந்து கொடைக்கானல் உள்ளூர் மக்களை வச்சு ஒரு கமிட்டியை போட்டு அந்த நடைமுறை சிக்கல் இருக்க இடர்பாடுகளை நீக்கிவிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்தால் தான் இது சரியான நடைமுறையாக இருக்கும். இல்லைன்னா நிறையா பிரச்சனைகள் வரும். இங்கே இருக்க வியாபாரிகள்லேருந்து எல்லாருமே பாதிப்பாக, வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இதில் பாதிப்பாக. இ பாஸ் என்பது கொரோனா காலத்தின் போன்று கடுமையானது அல்ல. சுற்றுலா தலங்களுக்கு எத்தனை பேர் வருகின்றனர் என்பதை கணக்கெடுப்பதற்கான எளிமையான நடைமுறை என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான கட்டமைப்புகள், வசதிகளை அதிகரிக்கவே இதுபோன்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் கோடை காலத்தில் இதுபோன்ற தடைகள், கட்டுப்பாடுகள் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்தாலும் எதிர்கால நலனுக்கானது என்கிறது மாவட்ட நிர்வாகம் மற்றும் கொடைக்கானல் நகராட்சி. புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.